ஆ 45 பேர் இன்னும் கொடுக்கணும்னா இட்ஸ் ரியலி இந்த டூ பிக் உறுப்பினர்களுக்கு ஒரு 43 பேர் வேண்டுகோள். நம்மளுடைய நல்ல நிதி, குடும்ப நல்ல நிதி, அந்த நிதி வந்து நமது உறுப்பினர்கள் மரணமடையும் சூழ்நிலையில் அவர்களுக்கு நம்ம போய் வழங்குறோம். அது மட்டும் இல்லை, அவருக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அந்த ஒரு மரியாதை பண்ணி, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறது, அது வாங்குறது இதெல்லாம் இருக்கீங்க, அதை பற்றி விவரமும் சொல்லிட்டு வரோம். ஆக இது இட் இஸ் அ ப்ராப்பர் வே டு சர்வ் எ ரிட்டையர்டு பர்சன். அது நம்ம பண்ணுறோம். இப்போ என்னன்னா, அதில் வந்து நம்ம 5000 ரூபாய் கட்டிக்கிட்டு 5000 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு பின்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்த சில மாவட்டங்கள் வந்து 10000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், நமது மூத்த உறுப்பினரும் நம்ம அன்புக்குரியவருமான நயனா கண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, அது 10000ங்கிறது 5000ங்கிறது ரொம்ப சின்ன தொகை அப்படின்னு சொல்லி அவர் தான் 10000 ரூபா ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அவர் முன்கை எடுத்து 50000 ரூபாயை நான் நன்கொடையாக வழங்குகிறேன் என்று வழங்கிட்டார். ஆக ஒரு தனிநபர், அவர் வந்து உறுப்பினர் தான், ஆனாலும் அவர் தனிநபர், அவருக்கு நல்ல ஆர்வம் கொடுக்கும் போது நம்ம எல்லாருக்கும் அந்த ஆர்வத்தில் கொஞ்சமாக பங்கிருக்கணும். இப்போ என்ன வேற ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து நம்ம இதை வந்து யாராக்கிட்ட போய் நம்ம உறுப்பினர்கிட்ட சொன்னோமோ அவங்க வந்து நேராக வந்து வீடுகளுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வந்து நன்கொடை, அதாவது இது மட்டும் கொடுக்கல, சப்ஸ்கிரிப்ஷன் அடிஷனல் சப்ஸ்கிரிப்ஷன் 1000 ரூபா மட்டும் கொடுக்கல, அவங்க அதாவது இன் அடிஷன் டு தயர் சப்ஸ்கிரிப்ஷன் டொனேஷனும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நமது ராமச்சந்திரன் சார் இருக்காரு, அவர் வந்து அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அவர் உடனே 10000 ரூபா டொனேஷனாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம போய் யாரோட பார்த்தோமோ அவங்களாம் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் 1000 ரூபாயும் அடிஷனலாக ஒரு 1000 ரூபா டொனேஷன் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு கொடுக்குற தொகை தான், நமக்கு வரக்கூடிய தொகை தான், அதை வந்து நம்ம வந்து முறையாக வந்து வசூல் பண்ணி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம்னா அந்த வட்டியை வாங்கி நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மூலதனத்திலே எடுக்க வேண்டியது இருக்குது. அது வந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பண்டு ஏற்கனவே இருக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைஞ்சி போகுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து எல்லா உறுப்பினர்களையும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். யார் யாரும் கொடுக்கலையோ அவங்க தயவுசெய்து முடிஞ்சால் இந்த கூட்டத்திலே கொடுங்க, இல்லையா அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது பாருங்க. நம்ம கொடுக்க இன்னும் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு என்ன சார் பொருளாளரையா, இன்னும் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு லெட்டர் அனுப்பணும். அதாவது அவங்க வந்து அவங்க இந்த திட்டம் கொண்டு வந்ததே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அவங்க லெட்டர் அனுப்ப வேண்டியது, அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஜிபேயோ அந்த பேயோ எந்த பேயோ பண்ணி எங்களுக்கு ரூபா கொடுத்தா சார். ஏற்கனவே அந்த லெட்டர் வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் இது டிஃபால்டர்ஸு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அது அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் மறுபடியும் வந்து இப்போ டிஃபால்டர்ஸுக்கு மாத்திரம் அனுப்பணும். ஆமாம், டிஃபால்டர்ஸ் மட்டும் அனுப்பணும். அதுக்கு பட்டியல் வந்து என்னுடைய நம்முடைய பொருளாளர் வந்து என்கிட்ட கொடுத்துருந்தா நானே அனுப்பிடுறேன். ₹50,000 சேர்த்து நம்ம நிதியும் சேர்த்து 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டிருக்கோம். எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது வந்து வேற எந்த மாவட்டத்திலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மாநில வளர்ச்சி நிதிக்கும் இதுக்கும் சேர்த்தே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே லெட்டர் போடுவோம், இந்த லெட்டருக்கு என்ன பதில் இது வருதுன்னு பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் நேரடியாக போவோங்கிறேன். நேரடியாக போனால் நம்ம உறுப்பினர் உடனே செய்கிறாங்க சார். ஆமாம் ஆமாம், அவ்வளோ பல வேலைகள் இருப்பாங்க, நேரடியாக போனால் நிச்சயம் செய்கிறாங்க. என்ன எல்லோரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நேரடியாக போகிறதுக்கு ஒரு அவ்வளோ ஈஸியாக போக முடியும். தலைவருக்கு பல்வேறு பணிகள், அதனால வந்து அவரை ரொம்ப மாநில தலைவரை ரொம்ப இது பண்ண முடியல. ஆனா அவர் இல்லாம நம்ம போனோம்னா ஒண்ணும் பிரயோஜனம் தெரியாதா? அவர் என்ன பிரயோஜனம் இல்லை, தலைவர் ஆல்வேஸ் அட் யுவர் டிஸ்போசல், எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தலைவரை. மற்றபடி மதுரை மாவட்டத்துக்கு மருத்துவமனையை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து நாங்களாக வந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம திருமூர்த்தி அங்கே இருக்காரு அப்படின்னு வடமலையான சூஸ் பண்ணோம். அந்த வடமலையான நாங்கள் சூஸ் பண்ணது உறுப்பினர்கள் எல்லாரும் சம்மதமாக அப்படின்னு ஒன்று இல்லை. என்னென்னா வடமலையான பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு வந்து
அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் தான் நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அப்படி வடமலையான விரும்புறவங்க நம்ம உறுப்பினர் அதிகம் இருக்காங்களான்னு தெரியணும். ஒன்று மூணாவது மூணாவது என்னன்னு அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோங்கிறாரு. 10%ங்கிறது சாதாரண விஷயம், அதாவது 10%ங்கிறது நார்மலாக எல்லாருமே கொடுக்குறேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு இந்த அப்போலோ மருத்துவமனையில் 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சீனியர் சிட்டிசனுக்கு 30% எந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஒரு பில்லு கொடுப்பாங்க. பில்லு கேருங்க, மூத்த உறுப்பினர்கள்ங்கிற முறையில் போகிறோம் அப்படிங்கும் போது அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஆச்சுங்கிற முறையில் ஏதோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஒன்று இன்னொன்று என்னென்னு கேடுங்க, நம்ம அவங்க வந்து அப்படி கொடுத்து நம்மளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் போவாங்கல்ல, அதை அவங்க தெரிஞ்சுக்கிறணும். இதுக்காக நம்ம நேரடியாக போய் உங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு நேரடியாக போய் உட்காந்து பேசணும்னு சொல்கிறாங்க. அது நார்மல் எல்லா ஹாஸ்பிட்டலுமே. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசுவோம் பேசுவோம், பட் முடிவு பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஓகேயா, நம்ம உறுப்பினர்கள் வந்து வடமலையான ஓகே பண்ணுறாங்களா அது தெரியுமா? கணேசன் இருக்காரு, அப்பதான் பிடிக்கும். இவர் இருக்காரு, இவருக்கு வந்து நீங்க அப்படியே 30% பண்ணாலும் சரின்றுவாங்க. பில்லுல 30% இன்ஃபிளேட் பண்ணி அந்த 30% டெலிவரி பண்ணிடுவாங்க. என்னன்னு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பிஆர்ஓ இருக்காது, நம்ம பிஆர்ஓ. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வடமலையான பொறுத்த மட்டும் நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் அதை இங்கே போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு பரிச்சயமான, நம்ம உறுப்பினர்களுக்கு பரிச்சயமான ஒரு மருத்துவமனை தான். அதனால் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் போய் பேசுவோம். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, மத்திய அரசாங்கம் வந்து ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சிருக்காங்க. அது இப்போ அதுல வந்து ஏற்கனவே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், 70 வயசுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், அது முந்தா நாள் நடைபெற்ற மத்திய மந்திரிகள் கூட்டத்தில் அவங்களை இன்க்ளூட் பண்றேன் அந்த ஸ்கீம்ல அப்படிங்கும் போது 70 வயசு முடிஞ்சவங்களுக்கு இட் இஸ் அ பூம் அப்படிங்கும் போது என்னன்னா, அதான் வந்து நம்ம வந்து 70 வயசு மேல உள்ளதை நம்ம போய் நம்மளுடைய ஆதாரத்தை காமிச்சோம்னா அவங்க வந்து நம்ம கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை வச்சுக்கிட்டு வீ கேன் கோ டு எனி ஹாஸ்பிட்டல், எனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எங்கேயும் போடணும். அந்த அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் மந்திரி சபை ஒப்புதல் கார்டு இல்லை, மந்திரி சபை அப்போ தான் ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஆமாம், நோ கவர்மெண்ட் ஆர்டர் கைட்லைன்ஸ். அந்த ஆயுஷ்மான் என்னென்ன நாம் சொல்லுங்கள், ஆயுஷ்மான் கார்டு வருதா? ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னா, ஆன் பேசிஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து எங்கெங்கே நடந்துள்ளார்கள் கண்டிப்பாக அவங்க விஷயம். அப்புறம் நான் என்னுடைய சொந்த மாவட்டம் ராமநாதபுரம், நான் படிக்கின்ற மாவட்டம், அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு மீட்டிங்கில் ஒரு நம்ம நண்பர் சார் போலீஸ் துணையாச்சு பிஆரோட பேசிட்டு இருக்க அவங்க தலைவரை பற்றி மிக பெருமையாக பேசினாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, திருந்தூர் மாவட்டத்தில் அவருடைய நடவடிக்கை, அவர் இயக்கத்தை கொண்டு செல்லும் விதம், சர்வீஸ் ஆக்டிவிட் சர்வீஸ் பர்சனுக்கு உள்ள ஒரு இயக்கத்தை கொண்டு செல்வது மாதிரி ஓய்வு பெற்ற சங்கத்தை அருமையாக கொண்டு சொல்கிறாங்க. மற்ற மாவட்டங்கள் பார்த்து அருமையாக அந்த இடத்தை பார்த்து காட்டுறாங்க. அதை விட அந்த 3 செப்டம்பர் 3 நம்ம செயலாளர், அதை விட செயலாளர் வந்து அவருக்கு இணையாக இருக்காங்க. தலைவருடைய செய்தி அப்படி ஃபார்வர்ட் பண்ணாங்க, டாஸ் சொல்கிறாங்க. படிச்சிங்களா? எல்லாரும் படிச்சிருக்கீங்க, அந்த மெசேஜ் படிச்சிங்களா? எத்தனை பேர் படிச்சுக்க முடியும்? அருமையாக இருக்குதுன்னு ஆசை, வர முடியல, நாங்கள் பேசி பார்ப்போம்.
இன்றைய பொருள் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட சங்கம் என்ன முடிவு எடுக்கிறோம் அதை கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள நன்றி. இது மூலமாக எனக்கு ஞாபகம் வந்து சொன்னேன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது சார் சொன்னார் இல்லையா, நான் வந்து போட்ட செய்திகள் வந்து அவ்வளவு இதாக இருந்துச்சுன்னா ராம்நாட்டில் பாராட்டினாங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு மாநில தலைவருக்குள்ள இலக்கணத்தை மிக சரியாக நீங்கள் காட்டி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதிவு சொன்னார். அதையும் நீங்கள் மதுரை மாவட்டத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கல ஆசை. நீங்கள் எல்லாம் வந்து மெயின் வைத்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் என்றென்றும் நான் வந்து உரியவனாக இருப்பேன். ஆண்டவர் இது கொண்டு தலைவர் சொல்லி முடிச்சிட்டாரு. சிலருக்கு பிறவிலேயே சில இன்ஹரண்ட் கேரக்டரும் இருக்கும், அது அது வந்து யாருக்கும் மாற்ற முடியாது. நம்ம தலைவரை பொறுத்தவரைக்கு ஃபுல்லாக இருந்துட்டோம். ஒரு பதவி வந்து சில தலைவர் சொன்ன வாக்கு பதவிக்கு அழகு, சில பேர் உட்கார்ந்தீங்கன்னா அந்த பதவியில் வந்து அவருக்கு அழகு இருக்காங்க. நான் என்னைய பொறுத்து நான் இந்த வேலை பார்த்ததுனால ஆர்டி ஒரு வேலை பார்த்துருக்கேன். இப்போ உள்ள ஆர்டிஓ அதை முன்னாடி ஆண்டு நானே பார்த்துருக்கேன். ஒரு ஆர்டிஓக்கு என்ன அத்தாரிட்டி, அந்த ஆர்டிஓங்கிற போஸ்ட்டு எப்படி அந்த கெட்டப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத 101% மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்க்வெஸ்ட் நடந்தால் சரி, இன்ஸ்பெக்டர் வந்தாலும் சரி, டிஎஸ்பி வரும் சரி, அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும். சில பேர் டிஎஸ்பி வந்து எந்த டீக்கிற ஆர்டிஓட்டாக இருக்காங்க. அதெல்லாம் இதை இதை ஒரு பாடமாக நான் கற்றுக்கிட்டு ஸ்டாலின் சார்ஜ் நான் இதை எக்ஸசைஸ் பண்ணுவேன் தாசில்தார் மேலும். அதனால் இவர் ரைட் ஃப்ரம் பிகினிங் ரைட் ஃப்ரம் தெரிஞ்சே வரைக்கும் கேரக்டர் இன்ஹரண்ட் கேரக்டர் அதை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால தான் அவர் தலைவராக இருக்கிறார். அதனால் இவர் இன்னும் சார் ஒன்று ஞாபகப்படுத்திட்டாரு. ஒரு இப்போ வந்து நம்ம மாவட்டத்துக்கே அவர் வந்து எஸ்பியாக வந்தார். அவர் டிஎஸ்பி, இட் வாஸ் டிஎஸ்பி, ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு சம்மர் அரசு. பட்டு அது அவருடைய பிரிவில்னு நினைக்கிறேன், அதை ஞாபகம் வச்சு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தார், ஒரு விசாரணைக்கு வந்தார். முதல்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்தார். நீங்கள் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டியூட்டியில் வந்திருக்கீங்க. ஸோ டியூட்டியில் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸோடு வாங்க. ட்ரெஸ்ஸோடு வந்தார் அப்போ இன்னொரு நாள், அப்போ இன்னொரு நாள் வரேன்னாரு. வந்தார், வந்துட்டு உட்காந்துட்டே பண்ணுறாரு. நவ் ஐ எம் இன் தி கெப்பாசிட்டி ஆஃப் சப்டிவிஷன் மேனேஜர், யூ ஆர் இன் தி கெப்பாசிட்டி ஆஃப் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அப் அண்ட் டீபோஸ். அதே மாதிரி எந்திரிச்சு எந்திரிச்சு நின்று அந்த சமயத்தில் அந்த சிவரிங்கை வந்து என்னால் விவரிக்க முடியல. இதை போய் இங்கேருந்து மாத்திராயி புதுக்கோட்டையில் சொல்லியிருக்காரு. நாளை கல்யாணம் நடக்க போகுது. அந்த சண்முகம் அவர் எங்கள் தாசில்தார் அவர் சொன்னார், நான் வந்து அங்கே ஸ்டாம்ப்ஸ் வெட்டிக்கிட்டு அவர் என்கிட்ட ஸ்டாம்ப்ஸ் தாசிலே இல்லை ஆட்டி வாங்கும் போது கண்ணு கூட வரலாறு ஆடினீங்க வந்து போலீஸ் எல்லாம் அப்படின்னு யாருன்னு சொன்னால் எப்படி தெரியாது, அதெல்லாம் நான் அப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு. இல்லை இல்லை எங்கள் டிஎஸ்பிக்கு நாங்கள் ட்ரைனிங் போயிருந்தோம். அப்போ சொல்கிறாரு, திருக்கோட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டப் பண்ணி எந்திரிச்சுன்னுதான் வந்து. அதெல்லாம் நம்ம பவர்ஸு, நம்ம செய்யணும். அப்போனா தான் நம்ம வந்து ரியல் ஆஃபீஸர்ஸ். ஏன் நம்ம பே பண்ணோம் அதனால் அதெல்லாம் வந்து தெரியல. சில பேருக்கு நம்ம பவர் என்ன, நம்ம இப்போ நினைக்கிறேன் அவருடைய அவர் வந்து அப்போ கண்டிப்பாக அவருடைய காரை உடைச்சிட்டாங்க. கீரத்துறையில் காரை உடைச்சதுக்கப்புறம் உடைச்சி உடைச்சதை நான் தான் ஐ வாஸ் ஒன்லி பர்சன் வாஸ் அவைலபிள் இன் மை கோயில் மாண்டர்டே. ஏன்னா இவர் அப்சர் வந்து போயிட்டாரு. அதை படம் போட்டே இந்த படம் எடுத்தே போட்டாங்க. அது இது தேக்கடி நம்ம கலெக்டர் வந்து உடைய சிந்தார். அவர் வந்து ராம்நாட்டில் வந்து எந்த இருக்கா போயிட்டாருலிங்கத்தருடைய சம்மந்தமாக ராம்நாட் கலெக்டரை இன்வைட்டட் மூணு கலெக்டரும் சேர்ந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கு போயிட்டார். ஸோ நான் தான் இருக்கேன். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு நான் நேரடியாக போனேன். அப்போ போயிட்டு அங்கே பார்த்தா நோ போலீஸ் ஃபோர்ஸ் அவைலபிள். என்ன என்ன அப்படின்னு கேட்டால் என்னென்ன எவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு, போலீஸே இல்லை. நேரம் விடு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனர் ஆஃபீஸில் அவர் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். சார் நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் போனீங்களா? ஐ எம் சிவில் ஆஃபீஸர், ஐ நோ போகிறோம்.
நோ ஃபோர்ஸ். நான் ஏன் பயப்படணும் சமுதாயத்துக்கு? நான் என்ன பர்ப்பு இல்லை? ஏன்னா தனியாக போனீங்கன்னா கேட்குறீங்க. இல்லை இல்லை, எங்கள் ஆளுலே போக பயப்படுவாங்க. இந்த இது எங்கள் ஆளுலே போக பயப்படுவாங்க. இப்போ அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். உங்கள் ஆளுக்கு ஒருத்தர் கூட அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக சார் போனீங்க, தனியாக சார் போனீங்க அப்படின்னு. உடனே வந்து ரெண்டு வந்து ஏகே பார்ட்டி சார்னோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்து இவ்வளவு போல்டாக பேசுகிறீங்க, பட் ஆனால் நீங்கள் இப்போது வந்து எந்த சொத்து அரசாங்க சொத்து உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் நீங்கள் வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் இவங்க உங்கள் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் இவங்க உங்களுடைய பாதுகாப்பு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்கள நான் வந்து தவிர்க்கவும் முடியல. காலையில் முதல்ல வந்துடுவாங்க வீட்டுக்கு, அவங்களோட தான் வரேன். அவங்க கடைசியில் நான் வந்து 11:30 போனாலும் வீட்டுக்கு போனப்போ தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவராக வாழ்ந்துருக்கான் இங்கே ப்ரொடெக்ஷன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து இது அதாவது தீரமாக அந்த நடவடிக்கைகளை கையாண்டதுனால அவரே பயந்து கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து டியூரிங் ஆஃபீஸ் வச்சு என்னோட கொஞ்ச நாள் டிஓ பண்ணாங்க, அதனால் அவருக்கு நிறைய தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய டியூரிங் மை ஹோல் டென்யூர் வந்து காட்டுப்புதுக்குளம் பெரம்பூர் அவர் பேர்ல இல்ல, அவர் பையன் பேர்ல மாத்தினாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே பையன் பேர்ல உள்ளத டிஎன் ரிட்டையர்டு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் சேஞ்ச் நம்ம தாசராவ் அதில் வந்து ஒரு 7 பேர் மெம்பர்ஸு, அதில் ரெண்டு பேர் செத்துக்கிட்டாங்க. மிச்சம் 5 பேர் வச்சுக்கிட்டு அவர் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் தலைதானே பிரகடனம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு தகவல், இப்போ எல்லாரும் வந்து 67 வயசு 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் ரேஷன் வாங்குறீங்க இல்லையா? ரேஷன் வாங்குறது போக முடியாதவங்க இருப்பீங்க வீட்டில். அப்படிப்பட்டவங்க இன்னொருத்தர் ஆதரிஸ் பண்ணலாம்னு ஒரு ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அது 2-3 வருஷமாக அந்த ஃபாரத்தை தான் ரினியூவல் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட் இயர் கூட வந்து ஒரு 1 இயருக்கு அது வேலிடு. இப்போ இவருக்கு முடியலன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு நம்ம வீட்டுக்கார் தெரிஞ்சவராக இருந்தாருன்னா அவரோட ஆதார் கார்டு நம்பரு அவரோட சிக்னேச்சர் வாங்கி அனுப்பிச்சிட்டோம்னா அதுக்கு வந்து இங்கே ஆதரைஸ் பண்ணிடுறாங்க. அது கொண்டு கொடுத்துட்ருந்தோம். இந்த வருஷம் ரினியூவலுக்கு போய் ஒரு 4 நாளைக்கு இப்படி போய் கேட்டவது, சார் சிஸ்டம் இப்போ மாறிப்போச்சு, நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொண்டு வரணும், உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு காப்பி, யாருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அவரோட ஆதார் கார்டு அவரோட ரேஷன் கார்டு ரெண்டையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி இல்லைங்க, போன வருஷம் இப்போ வந்தவொடனே கையெழுத்து போட்டு ரினி விட்டு போட்டு கொடுத்தாங்களே, இல்லை சார் சிஸ்டம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி எதிர்த்து அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த ரேஷன் கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே போனோடனே சார் இந்த மாதிரி இன்னார் இப்படி காலையில் தலைவர் டிஎஸ்ஓ செக்ஷன் போட இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை சார் நீங்கள் வந்துட்டீங்கல்ல ரேகை பெறட்டுங்கன்னு அந்த மிஷின் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் கையோடு ரேகை பெறட்டு சொன்னாங்க. இன்னமே நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரணும், இல்லாட்டி உங்கள் வீட்டில் உங்கள் ரேஷன் கார்டில் யார் யார் பதிவு இருக்கோ ஒன்று நீங்கள் இல்லாட்டி உங்கள் கிளடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட யார் வர்றாங்களோ வந்து வாங்கிக்கிறவங்க அவங்க அக்கம்பனியும் யூ அவங்க வரலாம். இது ஒரு சிஸ்டம் சார். அது தெரிஞ்சவங்க என்னட்டா நீங்கள் எல்லோரும் நேராக போய் வாங்குறவங்களா இருக்கும், வாங்க முடியாதவங்க இன்னொருத்தர் ஆதரைஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த சிஸ்டம் அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபாரம் கொடுத்தாங்க, அது இப்போ அவுட் ஆஃப் இது போயிடுச்சான். நம்ம போய் முதல்ல ரேகை பரட்டணும் போல் அங்கே அந்த மிஷின் வச்சுருக்காங்க சார். இவர் என்ன சொன்னார், நாங்கள் நீங்கள் வாங்க அந்த இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அவருக்கு ரேஷன் கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், வீட்டுக்கு வந்து விழித்திரை எடுப்பார்னு இவர் சொன்னார் இங்கே உள்ளவர். ஆனால் சிஸ்டமே கிடையாது அங்கே. அங்கே விழித்திரை எடுத்தாங்களா? ஐரிஸ் எடுத்தாங்க. ஓகே. ஆ ஓ, அப்போ திருமங்கலமா? திருமங்கலமா லோக்கலா? லோக்கல். ஆ, நம்ம இருக்கும்போது சொல்லியிருக்கோம். அது சரி. அது ஒண்ணு.
சார் இன்னொன்று, அப்புறம் இப்போ ஏற்கனவே கமிட் பண்ணதில் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம குதிரத்துள்ளா சார் கேட்டாங்க, கம்பிட்டேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 15 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு சார், ரெஸ்டோர் எப்போ பண்ணுவாங்கன்னு கேட்டார். நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருங்க, ரெஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி வி ஹாவ் டு ரிமைன் தம், எந்த செக்ஷனில் நீங்கள் பேங்க்கில் வாங்குறீங்களோ அந்த கிளார்ட் அக்கௌண்ட்டு போய் முதல்ல பெட்டிஷனை கொடுத்துட்டு கைண்ட்லி நேரடியாக போய் இத்தனாம் தேதி எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும். எப்போ முடிஞ்சு சார் உங்களுக்கு குதிரத்துல சார்? போன மாதம் முடிஞ்சு போச்சு. உடனடியாக நீங்கள் வந்து பெட்டிஷன் கையோடு கொடுத்துட வேண்டியதான். பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, நம்ம எந்த பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது, பிபிஓ நம்பரு, எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ட்ரெஷரியில் கொடுத்துட்டோம்னா எப்போ முதல்ல நம்ம கம்யூனிகேஷன் ஆரம்பிச்சிச்சு, எப்போ முடிஞ்சிச்சு என்ன கேட்டிங்கன்னா, இவரோட ஒய்ஃபுக்கே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ 15 இயர்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்து, இவரோட பிரதரில் வந்து சிஎஸ்ஆர் டிஆராக இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் செல்வகுமார்னு பேருங்க, திருப்பாளையில் இருந்தார். அவர் சொன்னார், அக்கௌண்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கார், ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணுறவர், நீங்கள் போங்க தான் என்ன பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் சொன்ன உடனே 2 தடவை போய் ரிமைன் பண்ணோம், ரிமைன் பண்ண ஒன்றும் ஆகலை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 1,250 ரூபா பிடிச்சிட்டு இருந்தாங்க சார். பிடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு வேற ஏதோ ஒரு அமௌண்ட்டு 786 வந்துச்சு. அப்புறம் நேராக டிஓட்ட நேராக போய், சார் ஃபார்மர்லி பிஏஜி இங்கே ஒர்க் பண்ணதுங்க அப்படின்னு சொன்னால், சொல்லுங்கள் சார் என்ன சார் வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒய்ஃப் பேருக்கு கம்யூனிகேஷன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே பெட்டிஷன் கொடுத்தோம், ஆனால் இன்னும் ரெஸ்டோர் ஆகலை, தவிர வேறு விதமான வேறு 3 டிஜிட்டில் ஒரு அமௌண்ட் வேறு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. பழைய ரெக்கவரி முடிஞ்ச பிறகு சம்மந்தம்லாம் ரெக்கவர் ஆகிருங்க. உடனே ஒரு பியூனை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சாரோட அந்த அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கிறீங்க, அவரோட ஒய்ஃபோட வாங்கிட்டு பிரிண்ட் அவுட் ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டாங்கன்னு நேரில் அது பூரா பார்த்துட்டு, ஆமாம் சார் வாசம் வந்தேன், 786 சம்மந்தம்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ரெஸ்டோர் பண்ணிடுறோம் சார்னு சொல்லிட்டு அதை ரெஸ்டோர் பண்ணாங்க. அப்படி எல்லாருக்கும் அது இன்னாருங்கிறது இல்லை, அவங்க நம்ம இன்னார் தான் போய் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்புறம் தென் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அதையும் ரிக்வஸ்ட் பண்ணதை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, ஒரு 10 நாளைக்கு முந்தைய ஒருத்தருக்காக போய் சொல்ல போனோம், ஏடிஓட்டே நேராக போய் சொன்னோம். அது வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக் டி சுப்பிரமணியம் இருக்கார், அவர் அவங்க சங்கத்தில் உள்ள ஒருத்தருக்காக போய் சொல்ல போனார் சார். ஏடிஓ வந்து எல்லாம் குறிச்சிக்கிட்டார், இல்லை நாங்கள் ஆல்ரெடி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கான்னு சொன்ன உடனே அந்த அக்கௌண்ட்டில் கூப்பிட்டார். உடனே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் இங்கே, அவர் கூப்பிட்டு, ஏமா சார் ஏற்கனவே வந்திருக்கார் சார், இங்கே வந்துட்டீங்களா அதுக்குள்ளே அந்த பொண்ணுன்னு சொல்லிச்சு, இந்த மாதம் சேர்த்துறேன் சார், நீங்கள் சேர்க்கறது பெருசு இல்லை, நம்ம ஜெயராமன் இருக்கார்ல கூட வந்தார், நீங்கள் ரொட்டீனாக இதை வந்து ரெஸ்டோர் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த அரியர் இருக்குது பாருங்கள், 4 மாதம் அரியர், அதை போட மாட்டீங்க, அது போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதம் எப்படியும் சேர்த்துறேன் சார், அவன் ஸ்பெஷலாக குறிச்சிக்கிட்டார். இந்த மாதிரி மந்த் எண்டில் கேட்டால் அந்த ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அந்த அரியர் என்ன வரல. இப்படிலாம் இருக்குது சில இன்சிடென்ட்ஸ், ஆனால் நம்ம தான் வி ஹவ் டு ஃபோ கோ தேர் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ரிமைண்டர்ஸ், நமக்கு வந்து கண்டிப்பாக ஆகணும்னு சொன்னால். அப்புறம் இது நாளைக்கு வந்து நம்முடைய மாநில இணைச் செயலாளர் திரு சண்முகம் அவருடைய பையன் கல்யாணம் இது புதுக்கோட்டையில், அதுக்கு யாருக்கும் பத்திரிகை கொடுத்துருக்காரா, யாரும் வரீங்களா காலையில்? பத்திரிகை வந்து அவர் எனக்கு ஒரு 3-5 பத்திரிகை அனுப்புனார். சரி, அந்த 5 பத்திரிகையில் 3 பேர் வந்து நம்ம மதுரை மாவட்டத்தில் போட்டிருந்தாரு, அதில் யாருமே இங்கே ஒரே ஒரு அம்மா மட்டும், மல்லிகா மட்டும் இங்கே மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, மற்ற யாருமே அந்த பேரே இல்லை நம்ம லிஸ்ட்டில் இல்லை. மல்லிகா ராணி இங்கே இல்லவே இல்லை, மல்லிகா ராணி இங்கே இல்லை, சி சட்டு கோயம்புத்தூர், ஆக அது கொடுக்க முடியல. அதுபோக மிச்சம் 3 கொடுத்துருக்காரு, மிச்சம் 3 பத்திரிகை, அது உங்கள் நிர்வாகிகள்.